வெல்கம் டு தமிழீழம். நான் உங்கள் உமா. நம்ம தமிழீழம் சேனலில் வீடு சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத்ரூமில் டாய்லெட் ஏரியாவுக்கும் பாத் ஏரியாவுக்கும் வர கிளாஸ் பார்ட்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிளாஸ் பார்ட்டிஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பாத்ரூம் கிளாஸ் ஷவர் என்க்ளோஷர்லேயே ஓப்பனபிள் டைப்லையும் இருக்குது, ஸ்லைடிங் டைப்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஓப்பனபிள் டைப் இன்ஸ்டாலேஷன். நெக்ஸ்ட் இந்த வீடியோலேயே ஸ்லைடிங் டைப்லையும் இன்ஸ்டால் பண்ணுற கிளிப்பிங் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 10 mm திக் டஃபன் செயின் கோபின் பிளெயின் கிளாஸும், ஆட்வர் ஃபிட்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசோன் பிராண்டில் SS304 மெட்டீரியல் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆட்வர் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 100% நான் ரெஸ்டிங் ஃபார் ஷீஷோர் ஏரியா, உப்பு நீர் இருக்கிற ஏரியாவில் கூட 100% தூர் பிடிக்காது. பாத்ரூமில் கிளாஸ் ஷவர் என்க்ளோஷர் ஃபிட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாத்ரூம் பார்க்கவே யூனிக் ஸ்டைலாக இருக்கும். பாத் ஏரியாவும் டாய்லெட் ஏரியாவுக்கும் பார்ட்டிஷன் பண்ணும்போது பாத்ரூம் சைஸ் உங்களுக்கு பார்க்க பெருசாக தெரியும். ஷவர் பாத் எடுக்கும்போது உங்களுக்கு பாத்ரூம் ஃபுல்லாகவே வெட்டாகும். இதுவே கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்தீங்கன்னா பாத் ஏரியா மட்டும்தான் வெட்டாகும், டாய்லெட் ஏரியா வெட்டாகாது. அடுத்து பார்க்கறது ஸ்லைடிங் கிளாஸ் டோர் இன்ஸ்டாலேஷன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5 feet வைடு வரைக்கும் 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அபோவ் 5 feet மேலே 700 rupees per square feet சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கும் கிளாஸ் ஷவர் என்க்ளோஷர் ஃபிட் பண்ணணும்னா வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க் வீட்டுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. இந்த இன்டீரியர் ரீசெண்டாக செஞ்சுருக்க கம்ப்ளீட் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழீழம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.